வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ட்ரை ஃப்ரூட் ரோல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நல்லா ஆசைப்படுவீங்களே, அதுவும் ஸ்கூல் டைமில் போகும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்தாம்போது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்க பெருச்சம்பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் வச்சு நான் பண்ணது தான் ட்ரை ஃப்ரூட் ரோல். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோலுக்கு தேவையான பொருட்கள்: பெருச்சம்பழம் 200 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், பாதாம் 100 கிராம், பிஸ்தா 50 கிராம், கசகசா 50 கிராம், காஞ்ச திராட்சை 75 கிராம், சர்க்கரை 200 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், தேன் 50 ml, நெய் 2 டேபிள்ஸ்பூன். இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ட்ரை நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பாதாமை வந்து லைட்டாக வறுக்க போகிறோம். வறுக்கும் போது கொஞ்சம் நெய் போடுங்க, அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ண கேட்டோன்னா, உங்களுக்கு அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும். வறுக்காமல் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணினா நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது அந்த பாதாம் பருப்பு. அதே டைமில் நீங்கள் வறுக்கும் போது இந்த பாதாம் பருப்பு 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வறுத்து ரெடியாக இருக்க இந்த பாதாம் பருப்பு அப்படியே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பருப்பும் வறுக்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு, அதனால கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு முந்திரி பருப்பும் உடச்சி போட்டிருக்கோம். இந்த முந்திரி பருப்பும் கரெக்டான ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. அதே டைமில் ரொம்ப வறுக்க வேண்டாம். முக்கியமாக வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும், அப்போ பொறியமாக கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்பும் எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சர்க்கரை, அதாவது பெரிய பெரிய பருப்பு எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுரும். பிஸ்தா பருப்பு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பொடிசாக கட் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் சொன்ன கொண்டு சர்க்கரை போட்ட பிறகு அந்த கடாயில் அந்த சர்க்கரையை ஒரே அளவாக்குங்க, அதாவது சமமாக்குங்க. அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றணும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் கேட்டினா, அப்போ தான் தண்ணியோட அளவு தெரிய வரும். சில பேர் தண்ணி அதிகமாக ஊற்றிங்கன்னா அந்த சர்க்கரை குக் பண்ணுற டைம் வந்து அதிகரிக்கும். இந்த சர்க்கரை பாவு எடுக்கிற பக்குவம் என்ன கேட்டினா, கரெக்டாக ஒரு கம்பி பத்த அளவுக்கு வரணும். நல்லா கொதிச்ச பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் ஒரு கம்பி பதம். இந்த மாதிரி கம்பி பதம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கரை பாவில் தேன் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக தேன் யூஸ் பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும், அதே டைமில் டேஸ்ட் இருக்கும். அதனால தேன் யூஸ் பண்ணுறேன். வெறும் தேன் போட்டு பண்ணலாமா அப்படி கேட்டினா, கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதாவது சர்க்கரைக்கு பதிலாக, ஆனால் 2-3 நாள் கழிச்சு பார்க்கும்போது சாஃப்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் சுகர் யூஸ் பண்ணும். அதனால சுகரும் தேனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம். நீங்கள் நல்லா விதையை எடுத்த பிறகு அந்த பேரிச்சம்பழத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணுங்கள். இந்த பேரிச்சம்பழத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சர்க்கரையிலேயே குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது பேரிச்சம்பழம் நல்லா தடிமாக இருக்கும் பார்த்திங்களா, அதாவது நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த கெட்டியாக இருக்க பேரிச்சம்பழம் மற்ற நட்ஸோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை குக் பண்ணும்போது கொஞ்சம் மசிஞ்சு வரும், அதாவது மேஷ் ஆகும். இப்போ பேரிச்சம்பழம் ஓரளவுக்கு கொஞ்சம் கரைஞ்சி வருது. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காஞ்ச திராட்சை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா. பிஸ்தா எந்த அளவுக்கு பொடிசை கற்பனை விடுமோ பொடிசை கற்பனை போடுங்க. பிஸ்தா இந்த இடத்துல 1/4 ஆசியாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன குவான்டிட்டி. அதே மாதிரி கசகசா 50 கிராமில் வந்து 30 கிராம் போட்டிருக்கேன், மீதி 20 கிராம் கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கடாயில் எல்லா பொருளும் சேர்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணும். அப்போ தான் அந்த பேரிச்சம்பழம், சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதே டைமில் வாசனைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம், கடைசியாக தான் போடணும். இப்போ பாருங்கள்,
கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிறது எல்லாமே குக் பண்ண கெட்டியாகும். ஒரு கெட்டியான டெக்ஸ்டர் வந்த பிறகு நெய் கொஞ்சம் போடுறோம். நெய் எதுக்காக கடைசியாக யூஸ் பண்ணுறேன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதாவது எண்ட் ஆஃப் தி ரெசிபி வந்து நம்ம லைட்டாக நெய் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்க தான் அந்த நெய் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஓரளவுக்கு கெட்டியான ஒரு பக்கம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கட்டிங் போர்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக நெய் அப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் கட்டிங் போர்டில் போட்டு ரோல் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிட்டு அந்த மிக்சரும் தூக்கி இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்துக்கங்க, கையில் அப்ளை பண்ணுங்கள். இந்த கையில் அப்ளை பண்ணுற விதம் எதுக்காக கேட்டிங்கன்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதே டைமில் சூடு கொஞ்சம் தாங்கும் நம்ம கை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கிறோம். சேர்த்த உடனே ரோல் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சூடு ஆறின பிறகு நீங்கள் ரோல் பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக ரோல் பண்ண முடியாது. கெட்டி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சூடோட ரோல் பண்ண தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். சரிங்களா, இப்போ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுற அளவுக்கு ஷேப் வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஷேப் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கார்னிஷ் பண்ண போகிறோம். அந்த கார்னிஷ் எப்படி பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, மீதி உள்ள பிஸ்தா பருப்பும் கசகசம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்தா போட்டு ரோல் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி முடித்த பிறகு பிஸ்தா எல்லா சைடும் கரெக்டாக பேக் ஆகிருக்கும், அதாவது ரோல் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியாக கசகசா போட்டு ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடோட கட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இந்த ட்ரை நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லையும் கொடுத்தா போகலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் தனித்தனியாக கொடுக்குறது போல இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கோம் ட்ரை ஃப்ரூட் ரோல் எப்படி பண்ணுறது. நீங்கள் இதுவே வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தேன்னா ஒன்று சாப்பிடுவாங்க, இன்னொன்று சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா பருப்பும் வச்சோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரோல் பண்ணுறீங்க ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட் விட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆகும், அதுக்கு பிறகு கட் பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை பை, டேக் கேர்.